ஒழிக்கிறது தமிழ் மேடை. வணக்கம் உலக தமிழ் உறவுகளை. தொடங்கிடுச்சுங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அடுத்த டோர்னமெண்ட். ஆக்சுவலி 2021 ஒலிம்பிக் வந்து நல்ல ஒரு மிகப்பெரிய டோர்னமெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, 4 வெண்கலப்பதக்கம். இந்தியா ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம தினமொரு தகவலில் கூட அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் வந்து இந்த கொரோனா அப்டேட்டுங்கிறதுனால எந்த ஒரு டோர்னமெண்ட்டுமே நடக்காமல் இருந்துச்சு. இப்போது ஐபிஎல் நடந்து முடிஞ்சுது. தோனி தலைமையில் 40 வயசு ஆக்சுவலி அவருக்கு, ஆனால் 4வது முறையாக கோப்பை வென்று கொடுத்துருக்கிறார். பாராட்ட வேண்டிய விஷயம் தானே. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஓகேவா. நிறைய சேனல்ஸ் வந்து இந்த ஐபிஎல் பற்றி அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தாங்கனால நான் இது போடவும் இல்லை. அது இல்லாமல் ஐபிஎல் எனக்கு பார்க்குறதுக்கு விருப்பம் இல்லாத காரணத்தில் நான் போடுறதில்ல. அடுத்து அந்த ஐபிஎல் முடிஞ்ச கையோடு 17 அக்டோபர் தொடங்கி இருக்கிறது ஐசிசி 2020 உலகக்கோப்பை. இந்த 2016 நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஆகிப்போச்சு. 2017 ஐசிசி மினி வேர்ல்ட் கப் ட்ராஃபி நடத்தினாங்க. 2018 T20 நடத்தியிருக்கணும். ஆனால் ஒவ்வொரு டீமும் பரஸ்பரம் மோதிக்கொள்ளக்கூடிய அந்த டைம் டேபிள் இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியல ஐசிசினால். அதுக்கப்புறம் 2020 கொரோனா, ஸோ ஒன்றுமே பண்ண முடியல, சுத்தமாக போச்சு. அடுத்து 2021 இப்போ தான் அக்டோபர் 17 தொடங்கி நவம்பர் 14 வரைக்கும் நடக்க போகிறது உலகக்கோப்பை திருவிழா 2021-2020. நடக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஓமன், அப்புறம் வந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், அதாவது யுஏஇன்னு சொல்கிறாங்க இல்லையா. அங்கே நடக்கக்கூடிய இடங்கள் நீங்கள் ஐபிஎல் பார்த்துருப்பீங்க. துபாய், அப்புறம் வந்து ஷார்ஜா, அப்புறம் வந்து அபுதாபி, அப்புறம் ஓமனில் மஸ்கட். உண்மையாக பார்க்க வேண்டிய விஷயம் தான். ஓமன் ஒரு நல்ல டீமாக இருக்குமா எப்படி அப்படிங்கிறது தெரியலை. இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மேட்ச் நடந்து முடிஞ்சது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுது. அது முடிஞ்ச கையோட T20 தொடங்கியிருக்காங்க. இந்த T20 பொறுத்த வரைக்கும் இந்த முறை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தடை வந்து அவங்க கையாளுறாங்க. அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். மொத்தம் 16 டீம்ஸ் வந்து 16 டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 குரூப்பாக பிரிச்சிருக்காங்க. அதாவது குரூப் ஏ, குரூப் பி, குரூப் 1, குரூப் 2 அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. நம்ம நல்லா புரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்படி வச்சுக்கலாம். குரூப் ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பப்புவா நியூகினி. ஆக்சுவலி இந்த டீம் வந்து ஏற்கனவே கலந்துருந்தாங்க. பர்முடா, பப்புவா நியூகினிலாம் வேர்ல்ட் கப்பில் கலந்துருந்தாங்க. ஆனால் பப்புவா நியூகினி ரொம்ப ஒரு குட்டி தீவு. அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் ஃபார்மெட்டில் அவங்க விளையாண்ட மாதிரி எதுவும் தெரியலை. ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து பெர்மிஷன் கிடைக்கல. அவங்க குவாலிஃபிகேஷன் ரவுண்டே ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஐசிசி இன்னும் நிறைய டீம்ஸ்க்கு வந்து குவாலிஃபிகேஷன், அதாவது பர்மனன்ட் டெஸ்ட் ஆடக்கூடிய அந்த அந்தஸ்து கொடுக்காது. ஒரு கிரிக்கெட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானம்னு சொல்லலாம். ஏன்னா வேர்ல்ட் கப் ஃபுட்பால்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 நாடுகள் விளையாடுறாங்க. ஹாக்கிலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 நாடுகளுக்கு மேலே விளையாடுறாங்க. கபடி கூட இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா 120 நாடுகளுக்கு மேலே போயிடுச்சு. ஆனால் கிரிக்கெட் இன்னும் 8 நாடு 9 நாடு அப்படின்னு போயிட்டு இருக்கிறது எல்லா கிரிக்கெட் ரசிகர்களுக்குமே ரொம்ப ஒரு சோர்வாக இருக்குது. பார்த்த டீம்ஸையே பார்த்துட்டு எத்தனை நாளைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க முடியும் ஓகேவா. சரி, அதனால் பப்புவா நியூகினி, அப்புறம் வந்து ஓமன், அப்புறம் வந்து பங்களாதேஷ், ஸ்காட்லாந்து. பங்களாதேஷ் ஒரு சூப்பர் டீம். ஆனால் குவாலிஃபிகேஷன் ஆடக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் ரேங்கிங்கில் அவங்க பின்னாடி போயிட்டாங்க. அதுக்கடுத்து குரூப் பியில் பார்த்தீங்கன்னா நபீபியா ஒரு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி, ஆனால் நல்ல ஒரு டீம் தான். அவங்களும் ஏற்கனவே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நெதர்லாந்து ஒவ்வொரு வேர்ல்ட் கப்லையுமே நெதர்லாந்து வந்து விளையாடுறாங்க, குவாலிஃபிகேஷனாகி விளையாடுறாங்க. அயர்லாந்து இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரான டீம் இந்த அயர்லாந்து தான். ஏன்னா நீல் ஓப்ரைன் இப்போ டீமில் இருக்காரான்னு தெரில. அந்த ஓப்ரைன் பிரதர்ஸ்னு சொல்லுவாங்க, நல்ல டீமாக இருந்தது. ஆக்சுவலி இங்கிலாந்தே பீட் பண்ணாங்க வேர்ல்ட் கப்பில். அந்த அளவுக்கு இந்தியாவுக்கே சவால் கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் டீம் தான் அயர்லாந்து. அந்த அயர்லாந்துக்கு இன்றைக்கி மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன், 17th. நான் அதை பின்னாடி அப்டேட் பண்ணுறேன் நான் உங்களுக்கு. ஸோ இந்த குரூப் ஏ, குரூப் பி இதில் Top 2 teams வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா Super 12 சுற்றுக்கு தகுதி பெறுகிறார், அதாவது குவாலிஃபிகேஷன் ஆகிறாங்க. இந்த Super 12 சுற்றில் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தோன்னா குரூப் 1 ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், அப்புறம் குரூப் ஏல Top 1, குரூப் பியில் Top 2 அப்படிங்கிற அந்த டீம்ஸ் வந்து விளையாடுறாங்க. மொத்தம் 6 அணிகள் ஓகேங்களா. இதில் வெஸ்ட் இண்டீஸ் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் கிட்டத்தட்ட ஒரு 2 டைம்ஸ் மேலே அவங்க டைட்டில் வின் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் தான். அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இவங்கெல்லாம், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, இங்கிலாந்து கொஞ்சம் நல்லா தரமாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஆஸ்திரேலியா இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. டீம்ஸ் வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் ஓகேவா. அதுக்கடுத்து குரூப் 2 நம்ம ரொம்பவே அப்டேட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா நம்ம டீம் அங்கே தான் இருக்குது. இதில் இந்தியா, பாகிஸ்தான், இந்தியா பாகிஸ்தான் ஆக்சுவலி ஒரே குரூப்லேயே போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த சுவாரஸ்யம் வரணுங்கிறதுக்காக போட்டிருக்காங்களா இல்லை ரேங்கிங் அடிப்படையில் போட்டிருக்காங்களான்னு தெரில. இந்தியா, பாகிஸ்தான், அப்புறம் வந்து நியூசிலாந்து, அப்புறம் ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இப்போது ரொம்ப சர்ச்சையாக இருக்குது. ஏன்னா ஆப்கானிஸ்தானில் விளையாட்டே அவங்க ரத்து பண்ணிட்டாங்க. இப்போ மாலத்தீவுகளில் கூட தெற்காசிய கோப்பை கால்பந்து, சவுத் ஏஷியன் சார்க் ஃபுட்பால் சாம்பியன்ஷிப்ஸ் வந்து நடந்தது. அதில் வந்து ஆப்கானிஸ்தான் கலந்துக்கல. ஆப்கானிஸ்தான் ஒரு சூப்பர் டீம் ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும்.
ஆப்கானிஸ்தான் விமன்ஸ் ஃபுட்பால் எல்லாருமே கதறிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா நாட்டை விட்டு துரத்திக்கிட்டாங்க, விமன்ஸ் வந்து ஃபுட்பால் ஆடக்கூடாதுன்ட்டாங்க, ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையும் பேன் பண்ணி வச்சிருக்காங்க, ஆனால் கிரிக்கெட்டுக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விளையாட்டில் இந்த பாரபட்சம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் தான். தாலிபான் இவ்வளவு மோசமாக இவ்வளவு அரக்கத்தனமாக ஸ்போர்ட்ஸில் வந்து இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயந்தான். எல்லா பெண்களும் வீட்டிலேருந்து வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது எப்படி விளையாட முடியும்? பாவம் ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய விமன்ஸ் ஃபுட்பால் வந்து இன்றைக்கி வெளியில் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 பேருக்கு மேலே அந்த தங்களுடைய குடும்பங்களோட 77 பேருக்கு மேலே என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெளிநாட்டில் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். ஒரு கவலைப்பட வேண்டிய விஷயந்தான். ஆனால் கிரிக்கெட்டில் 20 உலகக்கோப்பையில் கலந்துக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது கொஞ்சம் சந்தோஷப்படலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த குழுவில் குரூப் ஏல 2 இடம் பிடிக்க மணியும் குரூப் பியில் டாப் பிடிக்கக்கூடிய அந்த டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதுதான் சூப்பர் 12 சுற்று. சூப்பர் 12 சுற்று அக்டோபர் 23 நவம்பர் 8 வரைக்கும் விளையாடுறாங்க. ஒவ்வொரு டீம்ஸும் மற்ற டீம்ஸோட மோதி இந்த டாப் 2 டீம்ஸ் அதாவது குரூப் 1 குரூப் 2 இதில் 2 இடங்கள் பிடிக்கக்கூடிய அணிகள் மொத்தம் 4 அணிகள் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறும். அரையிறுதி சுற்று நவம்பர் 9, 10 அந்த 2 டேட்ஸில் நடைபெறும். அடுத்து எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இறுதிப் போட்டி நவம்பர் 14 நடைபெறும். வெற்றி பெறக்கூடிய அதாவது வின் பண்ணுற டீமுக்கு $1.6 million அமெரிக்கன் டாலர் வந்து பரிசு தொகையாக கிடைக்கப் போகிறது. அதுக்கடுத்து 2 பிடிக்கக்கூடிய அணிக்கு அதில் பாதி வந்து பரிசு தொகையாக கிடைக்கும். செமிஃபைனல்ஸ் போகக்கூடிய ஒவ்வொரு டீம்ஸ்க்கும் $400,000 அமெரிக்க டாலர்கள் பரிசு தொகையாக கிடைக்கப் போகிறது. சூப்பர் 12 சுற்றில் விளையாடக்கூடிய ஒவ்வொரு டீம்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா போனஸ் தொகை பரிசு தொகையாக கிடைக்கப் போகிறது. இதுதான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், ஓகேவா? நல்ல ப்ரைஸ் மணி கொடுக்குறாங்க. எப்படி வின் பண்ண போகிறோமா என்னங்கிறது தெரியல. கோலி தலைமையில் இது வந்து கடைசி உலகக்கோப்பை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து இந்த உலகக்கோப்பைக்கு அப்புறம் நான் வந்து கேப்டன் பொறுப்புலேருந்து வெளியில் போக போகிறேன் அப்படிங்கிற ஒரு நல்ல டிசிஷனை அவர் எடுத்திருக்கார், ஓகேவா? அது ஏன் நல்ல டிசிஷன் அப்படின்னா இதுவரைக்கும் கோலி தலைமையில் எந்த ஐசிசி ட்ராஃபியும் நம்ம வின் பண்ணதாக தெரியல. அது வந்து கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய விஷயந்தான். கோலியினுடைய கேப்டன்ஷிப் இன்றைக்குமே எல்லாத்தாலையுமே கொஞ்சம் விமர்சிக்கப்படுகிறது அப்படிங்கிறது. ஏன்னா தோனி அளவுக்கு கூலன் அந்த ரொம்ப அமைதியாக கூலன் காம் கேப்டன் சொல்கிறாங்களா அந்த மாதிரி இருக்கிறாரா அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயந்தான், ஓகேவா? ஏன்னா 40 ஒரு டைட்டில் வின் பண்ணுறங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. இன்றைக்கி இந்தியன் டீமுடைய ஆலோசகராக ஒரு சம்பளமே வாங்கிக்காமல் வேலை பார்த்துட்ருக்கார். நல்ல மனுஷன் பாவம், உண்மையாலுமே பாராட்டணும். அவர் நீண்ட நாள் உயிர் வாழணும் அப்படிங்கிறது. ஏன்னா அவருடைய அந்த ஆலோசனை தான் பேட்டிங் அப்புறம் வந்து விக்கெட் கீப்பிங் பவுலிங் எல்லாத்துக்குமே நம்ம இந்தியன் டீமுக்கு உதவும். சரி, இந்தியன் டீம் எப்படி இருக்குது? அதுதான் கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய விஷயம் இருக்குது. ஏன்னா இந்தியா இந்த முறை ரொம்ப ஸ்ட்ராங் டீம் அனுப்புகிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா கேஎல் ராகுல் அப்புறம் வந்து ரோஹித் சர்மா அவங்களுக்கே தெரியும் நல்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ். அதுக்கடுத்து வந்து விராட் கோலி இவர் வந்து இப்போதைக்கு அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கார். 8 ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருடைய கேப்டனாக இருந்தார். ஆனால் ஒரு முறை கூட டைட்டில் வின் பண்ணலை. ரன்ஸுமே அந்தளவுக்கு டி ட்வெண்ட்டியில் அவர் எடுத்ததாக தெரியலை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இஷாந்த் கிஷன் அப்புறம் சூரியகுமார் யாதவ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவங்கெல்லாம் சூப்பராக விளாடுவாங்க, அற்புதமாக நின்று அடிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய விஷயமா இல்லை. போக போகத்தான் பார்க்க முடியும். ஐபிஎல் அப்படிங்கிறது வேறு, இன்டர்நேஷ்னல் ஃபார்மெட் அப்படிங்கிறது வேறு. ஸோ ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படிங்கிறது உண்மை, ஓகேவா? ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ரவீந்திர ஜடேஜா, ஹர்திப் பாண்டியாவுக்கு முதுகுவலி இருக்கிறதுனால அவர் வந்து ஐபிஎல்ல போல் பண்ணல. ஆனால் இப்போ பண்ணுறாரான் தெரியல. ஆனால் ஹர்திப் பாண்டியா ரவீந்திர ஜடேஜா அப்படின்னு பார்த்தா ரவீந்திர ஜடேஜா நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா ஹர்திப் பாண்டியா அவ்வளவு பேட்டிங்கில் வந்து பெருசாக ஒன்றும் பண்ணினார் அப்படின்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஏதோ 1-2 மேட்சை வச்சு பேச முடியாது. ஆனால் ரவீந்திர ஜடேஜா அப்படி ஓரளவு நல்லா பண்ணியிருக்கார். இது வந்து ரெண்டு பேர்த்தில் பெஸ்ட்டு. ரவீந்திர ஜடேஜா தான் டாப்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த டாப் 20 ஆல்ரவுண்டர்ஸில் தான் டாப் 10 ஆல்ரவுண்டர்ஸ்லையும் டாப் 10 பவுலர்ஸ்லேயுமே வந்து எந்த ஒரு இந்தியருமே இல்லை. ஆனால் டாப் 10 பேட்ஸ்மென்ஸில் ஒரு கேஎல் ராகுல் இருக்கார், அப்புறம் விராட் கோலி இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயந்தான், ஓகேவா? சரி, அதுக்கடுத்து ரிஷப் பந்த் விக்கெட் கீப்பர், அவர் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கார். அவரை வந்து கொஞ்சம் அதிரடியாக ஆடக்கூடியவர், நல்ல திருப்பம் ஏற்படுத்தக்கூடியவர், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் குமார் அப்புறம் வந்து பும்ரா நல்ல ரெக்கமெண்ட் பவுலர்ஸ். இவங்க கூட இன்னொரு பவுலர்ஸ் யார் அப்படிங்கிற வருண் சக்கரவர்த்தியா இல்லை அக்ஷர் பட்டேலா? அக்ஷர் பட்டேல் வந்து ஆடுவாரா அப்படிங்கிறது ஒரு டவுட்டில் இருக்குது. ஏன்னா அக்ஷர் பட்டேலுக்கு பதிலாக வேறு ஒரு வீரரை களம் இறக்க இந்திய நிர்வாகம் முடிவு செய்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து பேப்பரில் வந்துச்சு. ஸோ எப்படின்னு தெரியலை. அக்ஷர் பட்டேல் ஐபிஎல்ல நல்லா சூப்பராக பண்ணியிருந்தார். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து ரவிச்சந்திரன் அஸ்வின். ஸோ இந்த அஸ்வினை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஆஃப் ஸ்பின்னர், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் T20 அவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு. ஸோ இந்தியன் டீம் இந்த முறை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, பவர்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. டைட்டில் வின் பண்ணக்கூடிய டீம் அப்படின்னா உண்மையை சொல்லி நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா
இந்தியன் டீம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். செமிஃபைனல் கண்டிப்பாக ரீச் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஃபைனல் போவாங்களா, டைட்டில் வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய அந்த திறமையை பொறுத்து இருக்கிறது. ஓகேவா? ஸோ இந்த அளவில் தான் இருக்குது. அக்டோபர் 17 தொடங்கி நவம்பர் 14 வரைக்கும் நிச்சயமாக ஒரு விளையாட்டு திருவிழாவாக 2020 உலகக்கோப்பை 2021 இருக்க போது, 5 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போது. பார்ப்போம் இந்த ஃபார்மெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முறை ஒவ்வொரு டீமும் ரெண்டு முறை அப்பீல் பண்ணக்கூடிய, அதாவது நடுவரினுடைய தீர்ப்பை எதிர்த்து மறுபரிசீலனை செய்யக்கூடிய அந்த அப்பீல் பண்ணுற அந்த மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போட்டியிலுமே பார்த்திங்கன்னா 2.5 நிமிஷம் இடைவெளியை அதிகரிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கப்பட வேண்டிய விஷயம். பார்ப்போம் டெய்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஏற்கனவே நேற்று போட்டி தொடங்கியிருந்தாங்க அக்டோபர் 17. அதில் வந்து ஓமன் வந்து 10 விக்கெட் வித்தியாசத்தில் பப்புவா நியூ கினியை ஜெயிச்சிருக்காங்க. அடுத்து ரெண்டாவது மேட்ச் கொஞ்சம் அதிரடி திருப்பம் வாய்ந்த ஒரு மேட்ச். ஏன்னா இந்த T20 பொறுத்தவரைக்கும் புது டீம்ஸ் எல்லாம் இதெல்லாம் பார்க்கலாம், ஏன்னா நிறைய அதிரடி திருப்பங்கள்லாம் அவங்க ஏற்படுத்துவாங்க. ஸ்காட்லாந்து 6 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் பாராட்ட வேண்டிய விஷயந்தான். ஸ்ரீலங்கா ஒரு சூப்பர் டீம், ஆனால் இந்த முறை குவாலிஃபிகேஷன் ஆகி தான் வர வேண்டிய சூழல். இன்றைக்கி ஸ்ரீலங்கா, நபீபியா, அப்புறம் வந்து அயர்லாந்து, நெதர்லாந்து. ஸோ இதை பற்றி அப்டேட்ஸ் வந்து டெய்லியும் கொடுக்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நம்ம வாட்ஸ்அப் குழுவில் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் உறவுகளே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.